Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find solution for all max related problems. Subscribe to the channel and watch more videos. Hi students, good morning. In the video la nama unit 1 partial differential equations paaka porom. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே வந்து மீதி இருக்கிற ரிமைனிங் 4 யூனிட்ஸுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் மட்டும் செலக்டடா போட்டிருக்கேன், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூனிட்ல நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டுமே கவர் பண்ணிக்கலாம். நான் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷனும் அதுக்கப்புறம் வர ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் பிடிஇ மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வீடியோல கவர் பண்ண போறேன். இந்த வீடியோல லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் அதுல பர்டிகுலரா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் மட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா ஈக்குவேஷனுமே வந்து லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன் தான். கேபிட்டல் பி ஸ்மால் பி பிளஸ் கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இதுல பி கியூ ஆர் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்கமா ஒய்கமா இசட்டா இருக்கும், சரியா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு நம்ம இந்த சப்சிடரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா போதும். டிஎக்ஸ் பை பி ஈக்குவல் டு டிஒய் பை கியூ ஈக்குவல் டு டிஇசட் பை ஆர். சோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு வந்து நம்ம யூ ஈக்குவல் டு ஏ அண்ட் வி ஈக்குவல் டு பி அப்படின்னு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். அதை வந்து இந்த ஃபார்மேட்ல ஃபைனலா எழுதுவோம். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் அவைலபிள், மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அண்ட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இந்த வீடியோல நம்ம பர்டிகுலரா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் மட்டும் பார்க்க போறோம். ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சப்சிடரி ஈக்குவேஷன் எழுதிட்டு இதுல இருந்து ஏதாவது ரெண்டு பேரை கம்பைன் பண்ணி எடுத்துட்டு அதை இன்டெகிரேட் பண்ணி அது மூலமா கிடைக்கிறது தான் கிடைக்கிற சொல்யூஷன் தான் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுத போறோம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங். குரூப்பிங் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேர், ரெண்டு பேர்னாலே ரெண்டு தானே, சோ ரெண்டு பேர் எடுத்துக்குவோம். மொத்தம் ஒரு ஒரு பேர்ல இருந்தும் நம்மளுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை இந்த ஃபார்மேட்ல எழுதி இருக்கிறோம் நம்ம. இதுதான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங். இந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. தென் நெக்ஸ்ட் மெத்தட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இது சில ப்ராப்ளம்க்கு குரூப்பிங்லயும் ஒரு சொல்யூஷனும் மல்டிப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு சொல்யூஷனும் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கு, சரியா? சோ இப்ப நம்ம மெத்தட் ஆஃப் குரூப்பிங் பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் லெக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்குவேஷன், அதுல பர்டிகுலரா மெத்தட் ஆஃப் குரூப்பிங் மட்டும் பாக்குறோம் நம்ம. சோ இப்ப ஈக்குவேஷன் நம்மளுக்கு பி எக்ஸ் பிளஸ் கியூ ஒய் ஈக்குவல் டு இசட் இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, கேபிட்டல் பி ஸ்மால் பி பிளஸ் கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல கேபிட்டல் பி அப்படின்னா எக்ஸ், கேபிட்டல் கியூ அப்படின்னா ஒய், கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இசட். இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதோட சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், சரியா? சோ சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்க. பி கியூ ஆர் ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஏதாவது ரெண்டு டேர்ம்ஸ் கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்ப டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு டிஒய் பை ஒய். இப்போ ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணணும். டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா லாக் எக்ஸ், அதே மாதிரி டிஒய் பை ஒய் இன்டெகிரேட் பண்ணோம்னா லாக் ஒய். தென் இதை கம்பைன் பண்ணி எழுதிடுறோம் அவ்வளவுதான். இதே மாதிரி டிஎக்ஸ் பை எக்ஸ் டிஒய் பை ஒய்க்கு பதிலா இன்னும் ரெண்டு டேர்ம் டிஒய் பை ஒய் ஈக்குவல் டு டிஇசட் பை இசட் எடுத்துக்கலாம், அல்லது இங்க டிஎக்ஸ் பை எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தீங்கன்னாலும் சேம் தான், சரியா? அகைன் இதையும் இன்டெகிரேட் பண்றோம். தென் ஃபைனலா யூக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. தென் ஜென்ரல் சொல்யூஷன்ல யூ வியோட வேல்யூ கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிட் பண்றோம். இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சொல்யூஷன், சரியா? அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பி டான் எக்ஸ் பிளஸ் கியூ டான் ஒய் ஈக்குவல் டு டான் இசட், சரியா? சோ இதுல பி கியூ ஆர் ஓட வேல்யூஸ் என்ன, டான் எக்ஸ் டான் ஒய் டான் இசட். சோ இது அடுத்த ஸ்டெப்ல சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம், சரியா? சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம். எழுதிட்டு ரெண்டு ரெண்டு டேர்மா கன்சிடர் பண்றோம், தென் இன்டெகிரேட் பண்றோம். பாருங்க
integrate பண்ணம்னா, இங்க log sin x equal to log sin y கடைக்குது, இந்த 2 log யும் combine பண்ணி a sin y அப்படின் எல்லதிக்கலாம். Then, அடுத்த stepல, 2 side யும் log cancel பண்ணிக்கலாம். Cancel பண்ணிக்கிட்டோம் அப்படினா, நம்மலக்கு sin x by sin y equal to a. அதே மாதிரி, y z எடுத்திருந்தோம் அப்படினா, அடுத்த 2 pairக்கு வந்து sin y by y, sorry, sin y by sin z equal to b. அப்படின் result கடைக்குது. So, இது வந்து நம்ம general solution குள்ள கொண்டுட்டு வந்து எல்லதிருக்கும். சரியாம். இது வந்து method of grouping வந்து ரொம்பவே easyாதான் இருக்கும். ஆனா எல்லா problemக்கும் applicable கெடையாது. நம்ம combine பண்ணி பார்த்துட்டு applicable இருந்துச்சுனா போட்டுக்கலாம். சரியாம். Then, அடுத்த வீடியோல Lagrange's multipliers யூஸ் பண்ணி எப்படி போடுரது? அப்படிங்கிறது பார்க்கலாம். Thank you.